இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் ஆப்டிக்ஸ் லெசனில் இருக்கக்கூடிய சால்வ்டு ப்ராப்ளம் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். சால்வ்டு ப்ராப்ளம் ஆர் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டைவர்ஜிங் லென்ஸ். டைவர்ஜிங் லென்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம எதைத்தான் டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, கான்கேவ் லென்ஸ் தான் டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம். ஏன் கான்கேவ் லென்ஸ் வந்து டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதில் விழக்கூடிய ரேவெலாம் என்ன ஆகும்னா டைவெர்ட் ஆகி போகும். என்ன ஆகி போகும்? டைவெர்ட் ஆகி போகும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, டைவர்ஜிங் லென்ஸுங்கனாவே நம்ம எதைத்தான் எடுத்துக்குவோம், கான்கேவ் லென்ஸ் தான் எடுத்துக்குவோம். அடுத்து கான்கேவ் லென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.3 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கஸ்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோக்கஸ்டு டிஸ்டன்ஸ். அந்த ஃபோக்கஸ்டு டிஸ்டன்ஸை நம்ம எதாவது கன்சிடர் பண்ணிக்கணும்னா, இமேஜோட டிஸ்டன்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது இமேஜோட டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.2 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அதாவது பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னா என்னென்னா, என்னது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். அதாவது பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னா என்ன தான், இமேஜோட டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது இப்போ நமக்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க, இமேஜோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன போகிறோம்னா சொல்யூஷன். சொல்யூஷனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். அது எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன லென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாதுன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. என்ன ஆகாது? கன்ஃபியூஸ் ஆகாது. புரியுதா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைவர்ஜிங் லென்ஸ் கொடுத்தனால நம்ம என்ன எடுத்துக்கணும், அதை கான்கேவ் லென்ஸ்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா கான்கேவ் லென்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கான்கேவில் எழுதுனதுனால நமக்கு இதில் சைன் கன்வென்ஷன் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருப்போம், தெரிஞ்சிருக்கணும். இப்படி தெரியல அப்படின்னா நம்ம எதை ப்ளஸில் இருக்குது எதை மைனஸில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. சரி, இதை பற்றி சைன் கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை வேணால் பார்த்துட்டு வாங்க. புரியுதுங்களா? அப்போ கான்கேவ் லென்ஸ்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே மைனஸில் தான் நம்ம எடுக்கணும். எதாவது மைனஸில் எடுக்கணும்னா ஃபோக்கல் லென்த்தையும் மைனஸில் எடுக்கணும், இமேஜோட டிஸ்டன்ஸையும் மைனஸில் எடுக்கணும், கிடைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எதுதான் கிடைக்கணும், மைனஸில் தான் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா தான் நம்ம கரெக்டாக ப்ராப்ளத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்படி ஏதாவது மைனஸ் வராமல் ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா நம்ம கால்குலேஷனில் ஏதோ சம்திங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரி, ஓகே, ஓகேங்களா? சரி, நம்ம கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் லென்த்து. ஃபோக்கல் லென்த்தோட சிம்பிள் என்னென்னா எஃப். எஃப் ஈக்குவல் டு எவ்வளோ? இது வந்து என்ன லென்ஸு? கான்கேவ் லென்ஸ் தானே. அப்போ எல்லாமே எதில் தான் எடுக்கணும், மைனஸில் தான் எடுக்கணும். அப்போ -0.3 மீட்டர் 0.3 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இமேஜ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இமேஜ் டிஸ்டன்ஸ். அதாவது ஃபோக்கஸ்டு டிஸ்டன்ஸ்னால் அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும், இமேஜ் டிஸ்டன்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது இமேஜ் டிஸ்டன்ஸ் வி. வி வந்து எவ்வளோ? -0.2 மீட்டர். இங்கேயும் ஏன் மைனஸ் போகிறோம்னா, இது என்ன லென்ஸு? கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸில் எல்லாமே மைனஸ், அதாவது யுவிஎஃப் எல்லாமே மைனஸ். அப்போ எல்லாமே எதில் தான் வரும்னா மைனஸில் தான் வரும். இப்போது எஃப் மைனஸ் எழுதியாச்சு, வியும் மைனஸ் எழுதியாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அதோட சிம்பிள் என்னென்னா யூ. இப்போ நம்ம யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ யூவோட ஆன்சரும் உங்களுக்கு எதில் தான் வரணும்னா கண்டிப்பாக மைனஸில் தான் வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம கண்டுபிடிச்ச கால்குலேஷன் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலான்னா லென்ஸ் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? லென்ஸோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும். லென்ஸோட ஃபார்முலா என்னென்னா 1/F = 1/V - 1/U. லென்ஸோட ஃபார்முலா என்னென்னா 1/F = 1/V - 1/U. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடிஃபை பண்ணி எழுத போகிறோம். என்ன பண்ணணும்? மாடிஃபை பண்ணி எழுதணும். ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ யூ வந்து அந்த சரி கொண்டு வந்து சரிங்க எழுதிக்கலாம். இப்போது நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போது யூ வந்து என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு இந்த சரி கொண்டு வரும்போது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். எஃப் அந்த சரி கொண்டு போகும்போது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆகுது, மைனஸ் ஆகும். மைனஸ் ஆகுது, ப்ளஸ் ஆகும். அப்போது யூ வந்து என்ன, 1/U வந்து ஈக்குவல் டு இந்த சரி கொண்டு போதாகும், ப்ளஸ் ஆகும். அப்போது 1/U வந்து ப்ளஸ். ஆல்ரெடி ஈக்குவல் டு இந்த சரி என்ன இருக்குது? அந்த சரி என்ன இருக்குன்னா 1/V இருக்குது.
இப்போ நம்ம எதை கொண்டு போக போகிறோம்னா ஒன் பை எஃப் தான் கொண்டு போக போகிறோம். ஒன் பை எஃப் வந்து ஆல்ரெடி என்ன இருக்குன்னா ப்ளஸில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது ஈக்குவல் அந்த சைடு போகும் என்ன ஆகும் மைனஸில் போகும். அப்போது ஒன் பை எஃப் எனது ஒன் பை எஃப். இப்போது நெக்ஸ்ட் அவ்வளோதான், ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி எழுதியாச்சு. அடுத்து கொடுத்துருக்க வேலையை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒன் பை விக்கு பதிலாக வி வந்து எவ்வளோ மைனஸ் ஒன் பை ஜீரோ பாயிண்ட் டூ. அடுத்த என்ன போகிறோம்னா மைனஸ் தான் போடணும், ஆனால் ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிருன்னா ப்ளஸ். அப்போ ப்ளஸ் ஒன் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ மைனஸ் ஒன் பை ஜீரோ பாயிண்ட் டூ போட்டோம். அடுத்து என்ன போட்டோம், ப்ளஸ் ஒன் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணுறோம் பண்ணிக்கலாம். அதை மல்டிப்ளை பண்ணுறது இல்லை டிவைட் பண்ணுறதுலாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவங்க பாயிண்ட் வந்ததுனால என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்னா கஷ்டமாக இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்குவோம். அப்போ வேறு ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலங்களையும் என்ன பண்ணிக்கணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே டென்னால் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் ஒன் பை ஜீரோ பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பை டென் ப்ளஸ் ஒன் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் பை டென். அப்போது இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒன் இன்ட்டு டென் என்ன கிடைக்கும், மைனஸ் டென் கிடைக்கும். ஜீரோ பாயிண்ட் டூ இன்ட்டு டென் எவ்வளோ கிடைக்கும்னா டூ கிடைக்கும், என்ன கிடைக்கும் டூ. ப்ளஸ் ஒன் இன்ட்டு டென் டென் டிவைடட் பை என்ன கிடைக்கும், த்ரீ வந்து கிடைக்கும். அதாவது ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் வந்து எவ்வளோன்னா த்ரீ அப்படின்னு கிடைக்கும். இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், சிக்ஸ் கிடைக்குமா, சிக்ஸு. இந்த சிக்ஸ் வந்து இந்த டூ வந்து என்ன, சிக்ஸ் வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடச்சிது. இப்போது இந்த சிக்ஸில் இந்த டூ வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும், எத்தனை டைம்ஸ் இருக்குது, த்ரீ டைம்ஸ். அதாவது த்ரீ டூ சார் சிக்ஸு. அப்போ இந்த த்ரீயை கொண்டு போய் எதோட மல்டிப்ளை பண்ணணும்னா மேலே இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் தேர்ட்டி கிடைக்கும், என்ன கிடைக்கும் மைனஸ் தேர்ட்டி. அடுத்து இந்த த்ரீ வந்து இந்த சிக்ஸில் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா டூ டைம்ஸ், அதாவது த்ரீ டூ சார் சிக்ஸு. அப்போ டூ இன்ட்டு டென் எவ்வளோ கிடைக்கும்னா டுவெண்ட்டி கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும், சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் இப்போ என்ன வரும், டுவெண்ட்டி கிடைக்கும், என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி. புரிஞ்சா, இந்த தேர்ட்டி எப்படி வந்துச்சு, டுவெண்ட்டி எப்படி வந்துச்சு தெரியுதா. இப்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டென்னால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா இது கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணணும்னா டேரெக்டாக கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும், அதாவது டிவிஷனில் இருக்கிறத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸுன்னு கிடைக்கும். இந்த சிக்ஸில் இந்த டூ வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா, எத்தனை டைம்ஸ் இருக்குது, த்ரீ டைம்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா அப்படியும் போகலாம், இல்லாட்டி கிராஸ் மெட்ரிக்கல் அப்படியே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் மெட்ரிக்கல் பர்சன் டென் இன்ட்டு த்ரீ எவ்வளோ கிடைக்கும், தேர்ட்டி கிடைக்கும். டூ இன்ட்டு டென் கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும்னா எவ்வளோ கிடைக்கும், டுவெண்ட்டி கிடைக்கும். டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டி அப்படியும் போட்டுக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணும், எல்சிஎம் எடுத்து போட்டாலும் இந்த மாதிரி தான் கிடைக்கும். எல்சிஎம் எடுத்து போட்டால் எல்சிஎம் எடுக்கும்போது என்ன கொஞ்சம் சிக்ஸ் தான் வரும். இந்த சிக்ஸில் இந்த டூ வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும், அந்த கொண்டு போய் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்படி போடணும் போடலாம், இல்லை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம்னா பண்ணலாம். டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் கிடைக்கும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணினா மைனஸ் தேர்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி கிடைக்கும். நம்ம எப்படி வேணாலும் போடலாம், உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா, இப்போது ஒன் பை யூ ஈக்குவல் டு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் டென் பை சிக்ஸ் கிடைக்கும், மைனஸ் டென் பை சிக்ஸு. இப்போ நமக்கு என்ன தான் வேணும், யூ ஒன் பை யூ தேவையில்லை, நமக்கு என்ன தான் வேணும், யூ தான் வேணும். அப்போது ரெசிப்ரோக்கில் எடுத்துக்கணும், ரெசிப்ரோக்கில் எடுத்ததுன்னா என்ன கிடைக்கும், சிக்ஸ் பை டென்னு கிடைக்கும், என்ன கிடைக்கும் மைனஸ் சிக்ஸ் பை டென்னு. இந்த மைனஸ் சிக்ஸ் பை டென்னு, அதாவது மைனஸ் சிக்ஸ் வந்து டென்னால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்ன கிடைக்கும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிடைக்கும், என்ன கிடைக்கும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ். தெரியலனா சைடில் மல்டிப்ளை பண்ணி கூட பார்த்துக்குங்க, சிக்ஸு இங்கே டென்னு. இந்த சிக்ஸ் வந்து டென்னால் டிவைட் பண்ண முடியுமானா, டிவைட் பண்ண முடியாது. இப்போ பாயிண்ட் வச்சு என்ன பண்ணணும், ஜீரோ சேர்க்கணும், ஜீரோ சேர்க்கும் என்ன ஆயிரும் சிக்ஸ்டி ஆயிரும். இந்த டென் வந்து இந்த சிக்ஸில் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா சிக்ஸ் டைம்ஸ் இருக்குது, ஜீரோ கிடைக்கும். புரியுங்களா, அந்த மாதிரியும் போடலாம். அப்போ யூ வந்து எவ்வளோனா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர், ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஃப்பும் மைனஸில் இருக்குது, வியும் மைனஸில் இருக்குது. இப்போ நமக்கு யூவும் எது தான் கிடச்சிருக்கு, மைனஸில் தான் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து என்னதுன்னா கரெக்டுன்னு அர்த்தம். புரியுதுங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா
எல்சிஎம் எடுத்து போகிறனாலும் போடலாம், இல்லை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.